40 கிலோ மருகே உள்ள வேம்பார் மீனவ கிராம மீனவர்கள் சுமார் 60 விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடித்து வருகின்றனர். கீழவைப்பார், சிப்பிக்குளம், தருவைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டுப்படகு மீனவர்கள் ஏராளமாக உள்ளனர். நாட்டுப்படகு மீனவர்களும் விசைப்படகு மீனவர்களும் மீன்பிடிக்கும் போது ஓரிடத்தில் சந்தித்துக் கொள்ளும் போது வலைகள் சேதமாவது உள்ளிட்ட பிரச்சனைகள் எழுவது வழக்கம். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வேம்பார் விசைப்படகு மீனவர்களுக்கும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் நடுக்கடலில் பிரச்சனை ஏற்பட்டது. அப்போது சமரசம் பேசப்பட்டு இரு தரப்பினரும் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது மீண்டும் நாட்டுப்படகு மீனவர்கள் இழப்பீடு கேட்டு முறையிட்டிருக்கின்றனர். இதனால் இழப்பீடு வழங்கும் வரை கடலுக்கு செல்லக்கூடாது என்று விசைப்படகு மீனவர்களுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்திருக்கின்றனர். இந்த பிரச்சனையில் கடந்த 40 நாட்களாக விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்றனர். இரு தரப்புக்கு பிரச்சனைன்னு இருக்கும் பட்சத்தில் வந்து ரெண்டு தரப்பையும் ஒன்று தொழில் பண்ணி பிரச்சனையை பேசி முடிச்சுக்கிடுவோம், ஒரு டைம் வச்சு அதை அலோவ் பண்ணணும் பீஸ் மீட்டிங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரெண்டு தரப்பையும் நீ தொழில் பண்ணாத கரையிறு, பிரச்சனையை முடிச்சுட்டு தொழில் போன்னு சொல்லணும். ஆனால் இவங்க ஒருதலை பட்சமாக நாட்டுப்படகு மீனவர்களை சிப்பிகுளம் வைப்பார் மீனவர்களை தொழில் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, விசைப்படகு மீனவர்களாகிய எங்களை தொழில் பண்ணக்கூடாது, நீங்கள் பிரச்சனையை முடிச்சுட்டு தான் போகணும்னு சொல்கிறாங்க. சுமார் 40 நாளாக நாங்கள் தொழில் செய்யாமல் வறுமையில் இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கிட்ட தொழிலுக்கு வரக்கூடிய தொழிலாளிகள் மிக மிக வறுமையில் இருக்கிறாங்க. தமிழகத்தின் பிற மீனவ கிராமங்களில் உள்ள நாட்டுப்படகு மீனவர்களுக்கும் விசைப்படகு மீனவர்களுக்கும் பிரச்சனை வராது இருக்க இரு தரப்பினரும் வாரத்தில் தலா 3 நாட்கள் மட்டும் கடலுக்கு செல்லலாம் என்று நடைமுறை உள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். சிறு தொழிலுக்கு 3 கடல், எங்களுக்கு 3 கடல் கொடுத்தா நல்லா தொழில் பிரச்சனை இல்லாமல், அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும். அதை செய்ய ரொம்ப மறுக்கிறாங்க. ஆனால் மற்றபடி 11 மாவட்டமும் ஃபுல்லாக அந்த 3 கடல் தொழில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. தூத்துக்குடி மாவட்டம் மட்டும்தான் அதை செய்ய விடாமல் தடுத்து எங்கள் தொழிலை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இன்னும் இந்த நிலைமை நீடித்தா இன்னும் 2 வருஷத்தில் வியாபாரில் இந்த 60 போட்டே இல்லாமல் போயிடும். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது 1983 சட்டப்படியே தாங்கள் செயல்பட முடியும் என்றும், தனித்தனி நாட்கள் இரு தரப்பினருக்கும் பிரித்து கொடுக்க முடியாது என்றும் கூறுகின்றனர். கட்ட பஞ்சாயத்து செய்வதையே நோக்கமாக கொள்ளாமல் பிரச்சினைக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்பதே விசைப்படகு மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். நடிகர்கள் சிவகார்த்திகேயன், யோகி பாபு மற்றும் ராமராஜன் உள்ளிட்டோருக்கு தமிழக அரசின் கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2019 மற்றும் 2020 கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் நடிகர்கள் சிவகார்த்திகேயன், ராமராஜன், யோகி பாபு ஆகியோருக்கும், நடிகைகள் சங்கீதா, ஐஸ்வர்ய ராஜேஷ் உள்ளிட்டோருக்கும், நகைச்சுவை நடிகைகள் தேவதர்ஷினி, மதுமிதா ஆகியோருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் கலைத்துறையில் சாதனை படைத்த பெண்கள் என்கிற அடிப்படையில் பழம்பெரும் நடிகைகள் சரோஜா தேவி, சௌகார் ஜானகி உள்ளிட்டோருக்கு ஜெயலலிதா சிறப்பு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. பின்னணி பாடகர்கள் ஜமுனா ராணி, சுஜாதா அனந்து ஆகியோருக்கும் விருது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இதேபோன்று திரைப்பட இயக்குநர்கள் கௌதம் மேனன், மனோஜ்குமார், லியாக்கத் அலி கான், ரவி மரியா ஆகியோருக்கும், இசையமைப்பாளர்கள் தீனா இம்மான் கலைமாமணி விருது தேர்வாகியிருக்கிறார்கள். அத்துடன் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஹைசரி கணேஷ், கலைப்புலி தானு ஆகியோருக்கும் கலைமாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் நடன இயக்குநர்கள் சிவசங்கர் மற்றும் ஸ்ரீதருக்கும், சண்டை பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் ஜாகுவார் தங்கம் ஆகியோருக்கும், படத்தொகுப்பாளர் ஆண்டனி மற்றும் சின்னத்திரை நடிகர்கள் நந்தகுமார், சாந்தி வில்லியம்ஸ், நித்யா உள்ளிட்டோருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் திரைத்துறைக்கு சௌகார் ஜானகிக்கும், இசைத்துறையில் சுசீலாவுக்கும் ஜெயலலிதாவின் சிறப்பு கலைமாமணி விருது வழங்கப்படுகிறது. அத்துடன் நாட்டியத்துறையில் 2019 விருது அம்பிகா காமேஸ்வருக்கும், 2020 விருது பார்வதி ரவி கண்டசாலாவிற்கும் வழங்கப்படுகிறது.